வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு தலைப்பிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உப்பிருக்கும் வீட்டில் உள்ள நம்மளுடைய செல்வம் மற்றும் பணத்திற்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா கண்டிப்பா இருக்குங்க எப்படின்றது இப்போ நம்ம பார்ப்போம் நீர் சூழ் உலகு என்று தமிழ் மொழியில ஒரு வாக்கியம் இருக்கு அதாவது இந்த உலகத்தில் எழுபத்தி மூணான சதவீதம் கடல் நீரால தான் இருக்கு இந்த கடல் மனிதர்களுக்கு பல நன்மையான விஷயங்களை தந்து கொண்டு தான் இருக்கு நமது இந்து மத வேதங்கள் மற்றும் சாத்திரங்களில் கடல் வந்து ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடமா நம்ம பாக்குறோம் அந்த கடல்ல இருந்து மனிதர்கள் உண்ணும் உணவை ருசியூட்டவும் பல நன்மைகளை வழங்கும் வகையில் பெறப்பட்ட ஒரு தான் உப்பு அந்த உப்புக்கு ஆன்மீக ரீதியா பல பயன்கள் தரத்துக்கான ஒரு சக்தி அதுக்கு இருக்குங்க வீட்ல பணப்புழக்கம் அதிகம் இருக்கவும் செல்வநிலை உயர்றதுக்கும் நம்ம வீட்டிற்கு மாதம் மாதம் வாங்கும் பொருட்களில் மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பை நீங்கள் முதலில் வாங்கும் வழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் இப்போ ஏன்னா நிறைய பேர் வீட்டில் சால்ட் இந்த ஹயோடைஸ்டு சால்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த மாதிரி சால்ட் வாங்குற பழக்கம் ரொம்ப அதிகரிச்சதுனால இந்த கல்லுப்பு வாங்குற பழக்கம் மிகவும் குறைந்து விட்டது அதை கண்டிப்பாக நீங்க அதிகரிக்கணும் முதல்ல நீங்க வாங்கக்கூடிய பொருள் ஒன்றாம் தேதி பிறந்ததுன்னா முதல்ல நீங்க வாங்கக்கூடிய பொருள் கல்லூப்பா தான் இருக்கணும் மேலும் வீட்டில் எப்போதுமே ஒரு உப்பு சுத்தமாக தீர்ந்து போக்காமல் நீங்கள் படி பார்த்து கொள்ள வேண்டும் எல்லா சமயங்களிலும் சரிங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் உப்பை தரையில் சிந்தாதவாறு பார்த்துக்கோங்க ஏன்னா அது அதிர்ஷ்டம் உங்களை சிதறிவிட் சிதறும் அப்படின்றதுக்காக சொல்லப்படுது வெள்ளிக்கிழமை கல்லுப்பை சிறிது எடுத்து வீட்டில் இருக்க மகாலட்சுமியினோட படத்துக்கு முன்னாடி வச்சு வணங்குவது அந்த தேவியோட அருளை பெற்றுத்தரும் முன்னாடி காலத்திலெல்லாம் இருந்த வயதான பெண்கள் ஒவ்வொரு வாரமும் நாந்திக்கிழமனா வீட்டில் உள்ள அனைவரையும் வரவழைச்சு ஒன்னு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து கல்லுப்பையும் எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் திருஷ்டி சுத்தி அந்த உப்பையும் மிளகாயும் தீயிட்டு கொளுத்துவாங்க அப்போது அவை இரண்டுமே பொறித்து கொண்டு எரிந்தால் நம்மிடம் இருந்து மிகுந்த தீய அதிர்வுகள் அது ஈர்த்து கொண்டுள்ளது என அறியலாம் எனவே ஒவ்வொருவரும் வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த திருஷ்டி சுற்றல் முறையை செய்து கொள்வது மிகவும் நல்லது நண்பர்களே அந்த எல்லாம் நாம் விட்டுட்டோம் அந்த பழக்கத்தை நம்ம மறுபடியும் கொண்டு வரணும் கண்டிப்பாக இந்த திருஷ்டி சுற்ற பழக்கத்தை நீங்கள் பார்க்குற கேட்குற எல்லாருமே ஆரம்பிங்க அது உங்களுடைய குட் உங்களுக்குள்ள இருக்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியுமே எடுத்துரும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் வீட்டில் வந்து செல்வம் மற்றும் பணம் தங்குறதுக்கு சேர்க்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நமது சக்தி உடலுக்கும் தீய பாதிப்புகள் எல்லாத்தையுமே விளக்குறதுக்கான ஒரு விஷயந்தான் அதுங்க ஸோ உப்பிற்கும் செல்வத்திற்கும் செல்வம் வீட்டில் சேர்கிறதுக்கான ஒரு நேரடி தொடர்பு இல்லைனாலும் அதுக்கான தொடர்பு நிச்சயம் உண்டு அன்பர்களே அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு மறக்காமல் நம்மளுடைய தொன்று தொட்டு செய்து கொண்டு வந்த பல பழக்க வழக்கங்கள் எல்லாம் நாம் மறுபடியும் கடைபிடிக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்றதுனாக்காக தான் இந்த பதிவு நம்ம சொல்கிறோம் மறக்காமல் உப்பை இப்போ நான் இப்போ வந்து நான் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு மாறுதல் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை அன்பர்களே அன்பர்களே அடுத்த பதிவில் இது போன்ற சில சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் பணம் ஈர்ப்பு சம்மந்தமான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பார்த்து பலன் அடைகட்டும் நன்றி வணக்கம்